அல்லாஹு தாலா ஒர் ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் மக்களுக்கு வெளியான சமுதாயங்களிலேயே மிகவும் சிறந்த சமுதாயம் நீங்கள் த பில் அபில்மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வின் மின் அபில்லா நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்கள் என்று அல்லாஹூ தாலா காட்டுகிறான் குர்ஆனிலேயே சில இடங்களில் அல்லாஹு தாலா அல் குர்ஆனுடைய வசனங்களை பயன்படுத்துகிற நேரத்தில் வளமையான பயன்பாட்டை விட வித்தியாசமான முறையில் தாலா என்ன செய்வான் ஒரு அர்த்தத்தை சொல்வதற்காக பயன்படுத்துவான் அப்படிப்பட்ட இடங்களில் இதுவும் உண்டு அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால் த நபில் மாரூஃப் நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள் ஒ தன் ஹவுன் அனில் முன்கர் தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள் ஓ து மினூனபில்லா அல்லாஹவை ஈமான் கொள்கிறீர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர் என்பதை கடைசியில் அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான் முதலாவதாக சொல்கிறான் நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் நீங்கள் ஹைரானவர்கள் என்பதற்கான காரணமே நீங்கள் நன்மையை ஏவுவது நீங்கள் ஹைரானவர் என்பதற்கான காரணம் நீங்கள் தீமையை தடுப்பது நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் அது நீங்கள் ஹைரானவர் என்பதற்கான காரணம் ஏன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதை சொல்கிறான் என்று சொன்னால் இந்த வசனத்துடைய நடையிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க ஈமானால் மாத்திரம்தான் முடியும் என்ற செய்திதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க ஈமான் என்ற உணர்வு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவில் தான் அது முடியும் என்பதனால் ஈமானை அல்லாஹுத்தாலா கடைசியாக கொண்டு வந்து சேர்க்கிறார் ஒருவர் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரிடத்தில் அவர் மும்மினே கிடையாது அவர் மும்மினே கிடையாது அல்லாவை நம்பவே இல்லை என்று சொல்லக்கூடிய யாரை நம்மளால் என்ன செய்ய முடியல காண முடியவில்லை நன்மை ஏவுவது தீமையை தடுப்பதென்ற சிறப்பான பண்பை செய்கிறார் ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஒரு நிலையில் நாம் யாரையும் காணவில்லை நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்பது ஒரு ஈமானிய உணர்வு ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு என்பதனால்தான் அல்லாஹுத்தாலா ஈமானை கடைசியாக சொல்லி காட்டுகிறான் இல்லை என்றால் முதல் கடமை ஈமான் முதல் கடமை ஈமான் என்பதுதான் முதல் கடமை அல்லா கடைசி கடமை போல் அதிலே அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் குரானில் இது போன்ற நிறைய நடைமுறைகள் உண்டு

உங்களில் ஒரு ஒரு தீமையை கண்டால் அவர் கையால் தடுக்கட்டும் அல்லது நாவால் தடுக்கட்டும் அல்லது மனதால் வெறுக்கட்டும் அதற்கு பின்னால் மனதாலும் வெறுக்கவில்லை என்றால் ஈமானில் ஒரு அணுவளவு கூட அவருக்கு கிடையாது என்று ரசூல்லாயி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இந்த செய்தி என்ன சொல்கிறது தவாவுடைய ஈமானுடைய படித்தரத்துக்கு ஏற்பத்தான் ஒரு தீமையை தடுப்பார் அது கையால் எப்போ தடுப்பார் என்று சொன்னால் ஈமான் நிறைய இருந்தார் வாயால் எப்போ சொல்லி தடுப்பார் என்று சொன்னால் அவர் ஈமான் இரண்டாம் படித்தரமாக இருந்தால் தடுக்க கையால் தடுக்க முடிஞ்சதை கூட வாயால் சொல்லி தான் தடுப்பார் கையால் தடுக்க மாட்டார் ஏன் ஈமான்ட படித்தரம் என்ன செய்தவருக்கு அவருக்கு குறைவாக இருக்கிறது வாயால் சொல்லி திருத்த முடிந்ததை கூட அவர் மனதால் வெறுக்கிற லெவலில் தான் அவர் செய்கிறாரு அதுக்கு என்ன விட ஈமானுடைய படித்தரம் என்ன செய்யுது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது மனதால் கூட அவர் அப்படி என்று சொன்னால் ஈமானே என்ன இல்லை என்று அலைஹி வஸல்லம் சொல்கிறார் இந்த வசனத்தையும் இந்த ஹதீதையும் அந்த குருவானை இப்போ ஒப்பிட்டு பாருங்கள் ஈமானுக்கும் தவ்வாவுக்கும் உள்ள சம்பந்தம் ஈமானுக்கும் தவ்வாவுக்கும் உள்ள சம்பந்தம் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் தவ்வாவு செய்யாது விட்டால் அது ஈமானை எங்கே என்ன செய்யாது பாதிக்காது மார்க்க பணியில் ஈடுபடாது விட்டால் அழைப்பு பணியில் ஈடுபடாது அழைப்பு பணி என்றால் என்ன என்று சொல்கிறேன் ஏன்னா அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அப்போ உடனே நம்ம மைக் பிடிச்சி பேசணும் அதான் அழைப்பு பணி பேச்சாளர்களாக எப்படி உருவாகுவது உடனே அந்த கோசுக்கு போயிடுறது அதல்ல அது ரெண்டாவது பேச்சு இஸ் இப்படி மேடையில் நின்று பேசி அழைப்பு பணி செய்வது என்பது இரண்டாம் பட்சமான விஷயம் முதல் தரமான நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அழைப்பு பணி நம்ம செய்தாலும் செய்யாது விட்டாலும் அதற்கும் ஈமானுக்கும் பாதிப்பு இல்லை என்று நினைப்பதை தவறு அழைப்பு பணிதான் ஈமானுக்குரிய அடையாளம் என்கிறது போல் இந்த குர்வானுவசனம் அதீதம் என்ன செய்கிறது சொல்கிறது அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் முன்கருவ மீன் நபில்லா இங்கே ரசூல் சல்லா அல்லது சொல்கிறாங்க அதற்கு பின்னால் ஈமானுக்கு பங்கேன கிடையாது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அல்லது சலம் சொல்கிறாங்க இன்னும் அவ்வதாலிக்கு அது அஃபுல் ஈமான் ஈமானிலே மனதாலும் மனதால் வெறுப்பது தான் ஈமானது மிக பலகீனமான பகுதி அதற்கு பின்னால் எந்த பங்கு ஈமானுக்கு என்ன இல்லை என்று ரசூல்லாஹி சல்லா அல்லது சொல்கிறார்கள் எனவே எந்த அளவுக்கு மற்றவருக்கு நன்மையை ஏவுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மட்ட ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு மற்றவர் தீமை செய்வதை பார்த்து தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இடத்துல ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு பார்த்து விட்டு பேசாமல் போய்விடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மட்ட ஈமானில் பலஹீனம் அர்த்தம் தாவா ஒரு அளவுகோல் ஒரு மீசான் எங்கள ஈமானுக்கு எங்களது ஈமானுக்கு தவ்வா ஒரு மீசான் ஒரு அடையாளம் எனவே இது இன்னொரு வகையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்போ தவ்வா செய்ய மனம் வரும் தெரியுமா நம்ம ஈமான்ல கரெக்டாக இருக்கிற நேரத்தில் தான் தவ்வா செய்யவே மனம் வரும் சின்ன உதாரணம் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் வீட்டில் மனைவி நமக்கு முன்னால் உள்ள பெரிய தீ ஒரு ஒரு சமுதாய தீமையாக இன்றைக்கு கண் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த சீரியல் நாடகம் சினிமா இதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ளே உள்ள மோசமான என்றால் இப்போ அதுதான் இருக்குது வீட்டுக்குள்ள கணவர் வீட்டுக்குள்ள போறாரு மனைவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிறார் எப்போ நாக்கு ஸ்ட்ராங்கா பேசும் நம்ம சரியா இருந்தா தான் என்ன செய்யும் நமக்கு பேச்சு வரும் இல்லை என்றால் தவால ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராயிருந்தா அவருக்கு வந்து கொஞ்சம் சீரியல் பார்க்கறால எப்படி சொல்றது நம்ம இன்றைக்கு சுப வேற தொழில்லையே நம்ம இன்றைக்கு என்ன சுப ஜமாத்துக்கு போகல இவள் தானே எழுப்பினால் முதல் ஞாபகம் வரும் நமக்கு லீவ் நாள் வந்தால் நம்மளும் சேர்ந்து இந்த படத்துல உட்கார்ந்துடுறமே என்ன செய்யறது உடனே சொல்லுறது மகரிபுக்கு பின்னால பார்க்கவானான்னு எத்தனை முறை சொல்லிக்கிறேன் எதுக்கு பிற பார்க்க வானான்னு மகரிபுக்கு பின்னால டிவி பார்க்கவானான்னு எத்தனை முறை சொல்லிக்கிறேன் எப்படி தவா செய்வ பார்த்தா பரவாயில்ல அல்லது வந்து ஒரு லீவான நாள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவாயில்லை நானும் சேர்ந்து பார்க்குற நேரத்தில் நீ பார்த்தா என்ன பரவாயில்லை இப்படி கொடுக்குறது வைஃப் ஒரே பதிலாக என்ன சொல்றது சும்மா சத்தம் போடாமல் மோத்த களை விட்டு ஒரே வசனத்துல சொல்லுறியே அதற்கு அங்குள்ள இவர்கால பதில் வராது அந்த அளவுக்கு தான் வெயிட் வயிற்றுக்குது எனவே நம்ம தடுக்கிறதுக்குரிய வலுவும் ஸ்ட்ரென்த்தும் எப்போ வரும் அப்படின்னா நமது வாழ்க்கையில் இருந்தா தான் அதை என்ன செய்யும் வரும் என்பதை நம்ம பார்க்குறோம் இதனால தான் தவ்வாவில் இருக்கக்கூடியவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் எப்படி இலக்கு வைக்கப்படுறாங்க அவன் செய்யறானாண்டு தவ்வால ஒருவர் போய் நின்று மக்கள்கிட்ட ஏதாவது சொல்கிறாருன்னு சொன்னா மக்கள் முதலாவது என்ன பா எப்படி பார்க்குறாங்க அந்த பார்வை சரியா பிழையா இரண்டாவது ஆனால் முதல் கேள்வி அவங்கள்ட்ட என்ன வருது இவன் செய்கிறானா அப்படின்ட்டு தான் வருது இன்றைக்கி சுபவி ஜமாத்துக்கு உங்களை காணலை அப்படின்னு கேட்டாலே நீ முதலாக சிகரெட் குடிக்கிறத விடுன்ற அவன் நீ என்ன இந்த ஊதுரத்தை விடு அப்போ தான் நான் தொழுகிறதுக்கு என்ன செய்வேன் வருவேன் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இப்போ என்ன ஈமானுக்கும் இதுக்குள்ள சம்பந்தம் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் நாங்கள் சரியாக இருக்கிற நேரத்தில் தான் மற்றவர்களுக்கு ஏவவோ தடுக்கவோ முடியும் அந்த சக்தி நமக்கு அப்போ தான் என்ன செய்யுது நமக்கு வருகிறது என்று சொல்வதன் மூலமும் தவ்வாவுக்கு ஈமானுக்குள்ள ஒரு சம்பந்தத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதல் அம்சம் தவா எங்களது ஈமானை அளக்கிறது பிரச்சாரம் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் என்ற செய்தியை எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்கிறது